தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டு வருவது தொடர்பாக செய்தியாளர் கேட்ட சந்தேகத்தால் பாமக நிறுவனர் ராமதாஸ் குலுங்கி குலுங்கி சிரித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. மீன் பிடிக்கிற உரிமையாவது ஒப்பந்தம் போட்டு வாங்கி கொடுக்கலாம் சொல்லிட்டு இருக்கோம், தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். ஐயா, இந்திய அரசு வந்து இலங்கை கிட்ட பேசுறது, அவங்க இங்க வந்து மீன் பிடிக்கலாம், நம்ம தமிழர்கள் அங்க போய் மீன் பிடிக்கலாம், அதுல எந்த சிக்கலும் வராம பார்த்துக்கலாம். அதுல இப்ப வந்து கடல் கொள்ளையர்கள் வேற, சிங்களவர்களை கடல் கொள்ளையர்களா வேற மாறிட்டாங்க. அதுக்குரிய நிலப்பரப்பு இந்த எல்லை அந்த எல்லைன்னு வர வர இது பண்ண முடியாது. கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் தூரம் போனால் அந்த சிங்களம் எல்லை, அந்த கடல் அவர்களுக்கு சொல்லணும். அவங்க இந்த பக்கம் வந்தால் கொஞ்சம் தூரம். அதனால் வந்து யாருடனும் எங்களுடனும் மீன் பிடிச்சிங்க, சண்டை போடாத மீன் பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லணும். அதை கூட சொல்கிறதுக்கு இந்திய அரசும் தமிழக அரசும் பண்ணுவார். ஐயா, இதுக்கு நிரந்தர தீர்வா இந்திய அரசு வந்து இலங்கை கிட்ட பேசுறதுக்கு பதிலாக சீனாவிடம் பேசினா சீனா வந்து இலங்கையை பேசி சரி பண்ணுற வாய்ப்பு அதிகமாக நல்ல யோசனை. அதாவது நாம இந்திய நாட்டில் வாழ்கிறோம், இந்திய அரசு நம்முடைய அரசு இதை விட்டுட்டு போய் சீனாங்கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா? முதலீடுகள் செய்து இந்தியா நமக்கும் பக்கத்துக்காரங்க பிரச்சனைனா மத்தியஸ்தம்ல யாராச்சும் கூப்பிட்டு வந்தீங்களா? அதுக்குள்ள கூப்பிடலாம் சொல்ல வரேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.